வணக்கம். பால் புளிச்சிருச்சு அப்படின்னா உடனே நிறைய பேர் அதை அபசகுனமாகவே நினைக்கிறோம். பால் புளிக்கிறதும் வீட்டில் தெரியாமல் விளக்கு அணைஞ்சிருச்சுனாலும் உடனே பதட்டம் கொள்ள தேவையில்லை. இவை எல்லாமே நமக்கு இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் தான். இயல்பாக ஒரு விஷயத்தை நம்ம மனம் சகுனத்துடன் இணைத்து பார்க்கறதுனால பதறுது. வீட்டில் பால் புளிச்சிருச்சுன்னா அதை என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் அதை தெரியாமல் கீழே கொட்டிடுறாங்க. அதை வைத்து இப்படி ஒரு விஷயமும் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பால் புளிச்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு வெள்ளி பாத்திரங்கள் அப்புறம் வெள்ளி பூஜை பொருட்களை புத்தம் புதியதாக மாற்றிட முடியும். பித்தளை பாத்திரங்களை கூட சுலபமாக புத்தம் புதிய பாத்திரமாக மாற்றிட முடியும். ஆனால் இந்த வெள்ளி பாத்திரங்களை சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது கடினமான காரியமாகவே இருக்குது. வெள்ளி பூஜை சாமான்கள் கூட தொடர்ந்து உபயோகித்தோன்னா கருமை படர்ந்துடும். அதை நீக்கி பழையபடி புத்தம் புதிதாக மாற்றுறது சிரமமான காரியமே. சாதாரண சோப்பு பயன்படுத்தினால் அதை பளபளக்க வைக்க முடியாது. அதுக்கு கூட இந்த புளித்த பாலை கொண்டு நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளி சாமான்கள் பளபளக்கும். பால் புளிச்சிருச்சு அப்படின்னா வேகமாக அதை அப்புறப்படுத்திடாதீங்க. புளிச்ச பாலை ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வெள்ளி நகைகள் அல்லது வெள்ளி பாத்திரங்களை மூழ்கும்படி விட்டு அரை மணி நேரம் ஊற விடணும். புளித்த பாலில் இருக்கிற அமிலத்தன்மை வெள்ளி பொருட்களை பளபளப்பாக மாற்றித்தரும். வெள்ளி நகைகளை இவ்வாறு செஞ்சுட்டு சோப்பு போட்டு லேசாக ப்ரஷ் பண்ணோம்னா போதும், புத்தம் புதிய நகை போல் பளபளன்னு மின்னும். உங்கள் கொலுசை வச்சு கூட நீங்கள் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி வெள்ளி பூஜை சாமான்கள் அப்புறம் பாத்திரங்களை செஞ்சோன்னா அதில் இருக்கிற கருமை முழுவதுமாக நீங்கி புத்தம் புதியதாக ஜொலிக்கும். திரிந்த பாலில் இருக்கிற தண்ணீரில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை வீணாக கீழே கொட்டுறதுக்கு பதிலாக சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இதனால் புரதம் மற்றும் தாது சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். இவைகள் தசையை வலிமையாக பெரிதும் உதவி செய்யுது. பால் தெரிஞ்சிச்சுனாலே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது தவறு. திரிந்த பாலிலிருந்து தான் பன்னீர் தயாரிக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. திரிந்த பாலின் தண்ணீரை வைத்து சப்பாத்தி மாவு பிசைந்தால் சப்பாத்தி மாவு கூட ரொம்பவுமே சப்பாத்தி சாப்பிட்டா வரும். அதில் இருக்கிற சத்துக்கள் வீணாகாமல் நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.